முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. அம்மா பாட்டிக்கு அடிபட்டு இருக்கு. வலி அதிகமாயிடுச்சுனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமா? அதுக்கு அவங்க டாக்டர் ஊர்ல இல்லையா? ஏ உலகத்துல ஒரு டாக்டர் மட்டும் தான் இருக்காங்களா? டாக்டர் பிரீதா மட்டும் தானா? அவங்க பணக்காரங்க எத்தனை டாக்டர் வேணாலும் கூப்பிடலாம். நீ எதுக்காக அங்க போகணும்? நான் சொல்றத கேளு, நீ அங்க போக கூடாது. ஆனா ஆனா நான் ஒரு டாக்டர் தானமா? நான் இதுக்கு முன்னாடி பாட்டிக்கு ட்ரீட்மென்ட் பாத்துர்க்கேன். சோ இங்க பாரு பிரீதா, நான் சொல்றத நல்லா கேளு. நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. சமயத்துல உனக்கு யோசனை வந்ததனால தான் நீ அந்த ஹாலுக்கு வந்த. அங்க வந்த திருடங்களை தோக்கடிச்ச. ஆனா அந்த வீட்ல இருந்து போன் வந்தா மட்டும் உனக்கு ஏன் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நீ அங்க போக கூடாது. நல்லா புரிஞ்சதா? நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. நான் சொல்றத கேளு. போறத பத்தி ஏதோ இல்லமா. நான் என்ன சொல்ல வரேனா, பாட்டி நிஜமாவே வலியில துடிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு அவங்களோட வலி தான் தெரியுது. உனக்கு ஏற்படுற வலி உன்னால உணரவே முடியலையா? உனக்கு ஏற்படுற அந்த வலிய நான் நல்லா உணர்றேன். நீ எதுக்காக மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? நீ அங்க போக கூடாது. நீ அங்க போனீன்னு சொன்னா அவங்க உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விடுறாங்க. இப்பவும் அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. நீ அங்க போனேன்னு சொன்னா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை வெளியில அனுப்புவாங்க. இது ஒரு முறை கிடையாது, ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை. இவ்வளவு பட்டு நீ திருந்த மாட்டியா? நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆனா அந்த வீட்ல இருந்து போன் வந்தா உடனே உன்னோட புத்தி ஏன் இப்படி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நீ அங்க போக கூடாது. நீ அங்க அவமானப்படுறதையோ கஷ்டப்படுறதையோ என்னால பார்க்க முடியாது. ராக்கியத்தை உனக்கு சப்போர்ட் பண்றதா? என் மிஸ்டேக் இன் மைரா. அவங்க மனசுல பிரீதா மேல வச்சிருக்கிற அன்பா அந்த கடவுளே நினைச்சாலும் அழிக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு விஷயமா. பிரீதா ஆரம்பத்துல இருந்தே அத்தையோட டாக்டர். அத்தையோட கேஸ் ஹிஸ்டரி அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன தயவு செஞ்சு நம்புங்க, அவ அத்தைக்கு ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. இல்ல மகிரா, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நான் பிரீதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவ வந்துட்டு இருக்கா. அண்ட் ஐ நோ, இப்போ எனக்கு பிரீதா இங்க இருக்கணும்னு தோணுது. நீங்க சொல்றது சரிதாமா. நான் வந்து அங்க போக கூடாதுதான். ஆனா நான் என்னமா பண்றது? நான் ஒரு டாக்டர் ஆச்சேமா. டாக்டர் படிச்சு டிகிரி வாங்கும் போது நான் அங்க ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன். என் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் எதிரி இருந்தாலும் என்னால வைத்திய பண்ண முடியும், நான் செய்யணும். அவங்க யாரு, அவங்களுக்கு எனக்கும் என்ன உறவு, நான் யோசிக்க கூடாது. பாட்டி இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரியும். என்னால அவங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும். ஆனா ஒருவேளை நான் உங்களுக்கு பண்ணலனா நான் எடுத்துக்கிட்ட உறுதி எல்லாம் மீறின மாதிரி ஆயிடுமா? நான் எல்லாத்தையுமே மீறின மாதிரி ஆயிடும். நான் சத்தியமா சொல்றேமா, நான் அங்க பிரீதாவா போக மாட்டேன். டாக்டர் பிரீதாவா மட்டும் தான் நான் அங்க போவேன். நீ ஏதோ உறுதிகிறதின்னு சொல்ற. சரி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கோ. நீ அங்க ஒரு டாக்டரா மட்டும்தான் போகணும். என் பொண்ணு பிரீதாவா போகக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த டாக்டர் வேலை உனக்கு முடிஞ்ச உடனே நீ நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும். அப்படி ஒருவேளை உன்னை அவங்க கஷ்டப்படுத்தினாலோ இல்லை அவமானப்படுத்தினாலோ நீ அங்கே இருக்கக்கூடாது. உன்னோட டாக்டர் வேலையை முடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு சத்தியம் பண்ணிக்கூட. சரிம்மா, நான் சத்தியம் பண்றேன். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் உடனே திரும்பி வந்துடுவேன். அம்மா, நீங்க தான் சத்தியம் வாங்கிட்டீங்களே, ஆனா என்ன இன்னும் போக சொல்லல. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.